இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்டில் வந்து ஒரு மட்டமான வேலையை பார்த்துருக்காரு நடிகை கஜோல். ஸோ இந்திய பட நடிகை கஜோல் பட விளம்பரத்துக்காக அந்த ப்ரொமோஷனுக்காக ரொம்ப ஒரு மோசமான வேலையை பார்த்துருக்காரு. ஸோ நடிகை கஜோல் தமிழில் நடன இயக்குனர் பிரபதேவாவுடன் சேர்ந்து மின்சார கனவு அப்படின்ற படத்தில் வந்து அறிமுகமானார். தமிழில் சில படங்கள் நடித்த இவர் அதுக்கப்புறம் வந்து பாலிவுட் பக்கம் தான் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய உச்ச நட்சத்திர எல்லாருக்கூடையும் வந்து ஜோடி போட்டு பயங்கரமாக ஒரு ரவுண்டு வந்தார். அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் அவர் தேடி வந்துட்டே இருந்துச்சு. ஸோ இப்போது வரை பயங்கரமாக ஒரு பிஸியான நடிகையாக வந்து கஜோல் இருந்துட்டுருக்காரு. படங்கள், வெப்சீரிஸ், விளம்பரம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ரவுண்டு வந்துட்டுருக்காரு. 50 வயசானாலுமே தற்போது இணையத்தில் அவரை பற்றி தான் வந்து ஒரு செய்தி பூதாகரமாக விரிச்சிருக்கேன். அதாவது பாலிவுட் நடிகர் அஜய் தேவ்கனை வந்து கஜோல் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டார். ஸோ சமீப காலமாக இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கதாகவும், ஸோ அந்த பிரச்சனை வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போகுமா அப்படின்னு சொல்லி ஊடகத்தில் வந்து செய்தி பரவிட்டு வந்தது. ஸோ இந்த இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் நேற்றைய தினம் திடீரென கஜோல் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் இருந்து நான் விலக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது கஜோலை ட்விட்டரில் வந்து லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராம்லேயும் தான். ஸோ இந்த இருக்கிற இந்த சுச்சுவேஷன் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையை தான் வந்து நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ போட்டு அதில் தன்னுடைய ஸ்டேட்டஸை வந்து வச்சுருக்காரு. ஸோ முந்தைய பதிவு எல்லாத்தையுமே வந்து நீக்கியும் இருக்காரு. ஸோ இதனால் வந்து கஜோல் ரசிகர்கள் பயங்கரமாக குழப்பமாக இருக்காங்க. பாலிவுட்டில் வந்து ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. ஸோ டிஸ்னி ஹாட் ஸ்டார் தளத்தில் அதாவது இப்போது அதை வந்து விசாரிக்கும் போது என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, டிஸ்னி ஹாட் ஸ்டார் ஓடிடி தளத்தில் வந்து கஜோல் நடிக்கக்கூடிய தி ட்ரையல்ஸ் அப்படின்ற அந்த வெப்சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆக போது அந்த ஃபோட்டோவை போட்டுட்டு ஸோ அதோடைய ப்ரமோஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதாவது தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் அதிக ஃபாலோவர்ஸ் இருக்கிறதால இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு அட்டென்ஷனை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பரபரப்பான செய்தியாக்கிட்டு அதற்கப்புறம் வந்து நான் வந்து அந்த ட்ரையல்ஸ் அப்படின்னு சொன்னது இந்த வெப்சீரிஸோட தான் என்னோடய வாழ்க்கை கிடையாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த வெப்சீரிஸுக்கு பயங்கரமான ஒரு நெகட்டிவ் ப்ரமோஷன் வந்து வந்திருக்கு. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையை வந்து கம்பேர் பண்ணி இந்த மாதிரியான பட ப்ரமோஷன் வந்து பண்ணியிருக்கீங்க, உங்கள் வாழ்க்கை டிவோர்ஸ் ரேஞ்சுக்கு போயிட்டுருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லி இந்த படத்துடைய ப்ரமோஷனுக்கு பண்ணிட்டுருக்கீங்களே, இது நியாயமாக ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டை வந்துட்டு இவ்வளோ மட்டமான செயலில் இவ்வளோ கேவலமான ஒரு செயலை வந்து பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் அந்த கஜோலோடைய எல்லா ஃபோட்டோஸையும் வந்து கமெண்ட் பண்ணி கேள்விச்சிட்ருக்கிறாங்க. ஸோ இவங்க 50 வயசாயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியமாக வந்து பார்க்கப்படுது. ஏன்னா அவங்களுடைய ஃபோட்டோஷூட்லாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய முன்னழகு வந்து முக்கால் பாகம் வந்து இப்போவும் வந்து தெரியக்கூடிய அளவுக்கு தான் ஃபோட்டோஷூட் பண்ணுறாங்க. தன்னுடைய படத்தோட ப்ரமோஷனாக இருக்கும், மாடியோ லான்ச்சாக இருக்கட்டும், அவார்ட் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் வந்து கவர்ச்சிகரமாக ட்ரெஸ் போட்டுருக்காங்க. அவருடைய மகளுக்கும் இவருக்கும் வந்து பயங்கரமான போட்டு யாருக்கு பெரிய மாங்கனிகள் இருக்குது, யார் அதிகமாக காட்டுறாங்க அப்படின்ட்டு.